அரசு எடுக்கும் முடிவுகள் தற்போது கசப்பாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவை நாட்டின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். அக்னிபா திட்டத்திற்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடந்து வரும் நிலையில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இரண்டு நாட்கள் பயணமாக கர்நாடக மாநிலம் சென்றடைந்த பிரதமர் மோடியை பெங்களூரு ஏலகன்கா விமானப்படை தளத்தில் அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த மோடிக்கு அங்கு திரண்டிருந்த பாஜக ஆதரவாளர்கள் கட்சி கொடியை ஏந்தியவாறு வரவேற்பளித்தனர். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு மூளை ஆராய்ச்சிக்கான ஆய்வு மையத்தையும் திறந்து வைத்தார். அதன் பின்னர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பொருளாதார பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அம்பேத்கரின் உருவச்சிலையும் இந்த பல்கலைக்கழகத்திற்கான புதிய வளாகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கோரமங்கலாவில் 27,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள ரயில் மற்றும் சாலை கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, கடந்த 8 ஆண்டுகளாக ஸ்டார்ட் அப் மற்றும் புதுமையின் பாதையில் நாட்டை வழிநடத்துவது எளிதாக அமையவில்லை என தெரிவித்தார். புதிய சீர்திருத்தங்கள் புதிய எல்லை மற்றும் புதிய மாற்றத்தை நோக்கி எடுக்கப்படுவதாகவும், கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இராணுவம் மற்றும் விண்வெளித்துறையை பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் திறந்துவிட்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். தற்போது அரசு எடுக்கும் முடிவுகளும் சீர்திருத்தங்களும் கசப்பானதாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அதன் பலனை நாடு அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்ற பயனாளிகளோடு கலந்துரையாடிய பிரதமர் மோடி நிறைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அரசின் திட்டங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர், தாம் அணிந்திருந்த மாதிரி குர்தா ஆடையை தைக்க முடியுமா என அங்கிருந்த பெண் டெய்லர் ஒருவரிடம் வினவினார். அதற்கு அந்த பயனாளி ஆம் என பதிலளிக்க, அப்படியென்றால் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்காக ஒரு ஆடையை தயார் செய்யுங்கள் என பிரதமர் மோடி சிரித்து கொண்டே அருகில் இருந்த பிரகலாத் ஜோஷியை கை காட்டினார். இதனால் அங்கு சிறிது நேரம் சிரிப்பலை நிலவியது. இதனைத் தொடர்ந்து மைசூருவில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.